அம்மா நிஷாக்கா முதல்ல நீ முடிவு பண்ணிக்கோ. இப்படி ஒரு அம்மா அப்பா மத்தியில நீ உயிரோட வாழ்க்கை நீ புறக்கணுமா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டிராமாவோட டைரக்டர் யாருன்னா மிஸ்டர் பாலா. சோளக்குள்ள மாமனார் குள்ள அதே மாதிரி ஒரு படம். ஏ எது செவரு நீனே தெரியல, நவுந்து நில்லு. டேய் செவத்து இருக்கிற ஆணியாடா நீ. அரே கும்பலா கும்பிச்ச குதிரசாணி சீரியலு. தெலுங்கா தமிழா? நீ அவர் தெலுங்கு டைரக்டர் தான், தமிழ் சீரியல் எடுக்கிறாப்ல. தெலுங்கு தமிழ் கலந்து எடுப்பாப்ல. அரே இக்கட காலத்துல எங்களாலதான் ஒரு விஜய் டிவிக்கு ஒரு சேனலே ஓடுது. விஜய் சூப்பர். அக்க அல்லு அர்ஜுன் படம் சடுகுடு வண்டி சைடு ஸ்டாண்ட் வண்டின்னு ஒரு படம். நல்ல டைட்டிலு. ஒரு டைட்டிலு பவன் கல்யாண் மிரட்டி இருப்பாரு. இக்க டைட்டிலு வெங்கி மாமா வெரைட்டி சாமா. இது ஒரு படம். எப்படி மாமு இது கூட பரவாயில்ல. அல்லு அர்ஜுன் சாரு பவன் கல்யாண் ஓகே, ரவி தேஜா அதுக்கு ஒரு டைட்டிலு. யாருடா மணி கிழக்க பார்த்து குடி. அதான் ஒரு படம். அரே இக்க ஒரு படம். நடிப்பு வராது. வாங்க சாரு. பொண்ணா என்ன சொன்ன? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. பொண்ண லவ் பண்றேன்ப்பா. நான் செவிட இல்ல கேக்குது. கொஞ்சம் பொறுமையா பாட்டு பேசுற. அந்த பொண்ணு யாரு? வணக்கம் மாமா. இன்னும் முடியே பொண்ணு என்ன நீ மாமான்னு கூப்பிடுற அளவுக்கு ஆயிட்டேன். அந்த அளவுக்கு அவன் எனக்கு கொடுத்து வச்சிருக்கா? அப்படி இல்ல நீ வளர்த்து வச்சிருக்க. உன் புருஷன் என்ன வேலை பண்றான் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு. பாத்தியாடா பாத்தியா, நீ லவ் பண்ணு சொன்ன உடனே தெருவுல போற கண்டவெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து பேசிட்டு போறேன். சேர்த்து வைங்கம்மா. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. நாளைக்கு அந்த மனுஷன் ஆபீஸ் போகும்போது அவர் மூஞ்சிய பார்த்து காரி துப்புவாங்களே. துப்பட்டோமா? எனக்கு காணிய கரைச்சு ஊத்துவாங்களே. போறவெல்லாம் செருப்பால் அடிப்பானே. இது அப்படி பண்றதா இருந்தா உன்ன கல்யாணம் பண்ணும் போதே பண்ணிருக்கேன். அதெல்லாம் நியாயமான கேள்வி. மேடம் இவ்வளவு நேரம் சீரியல் பாத்தீங்களா, இதுல வேற என்ன ட்விஸ்ட் வைக்கலாம்? ஒரு ஒரே ஒரு பெரிய ஆசை எனக்கு, தீனாவும் பாலாவும் ஒரு போன் கால் பேசணும். ஒரே ஒரு போன் கால், அதுதான் ட்விஸ்ட் இருக்கு. ஐயோ போட்டாங்க. ஹலோ. சப்பு சாரு. சப்பு சாரா? இல்ல சொல்லு சாரு, ஹிந்தியில சொல்லப்பா. நீங்க தான் கால் பண்ணீங்க, சொல்லுங்க யாரு? சாரு இது எந்த அட்ரஸ்? இது வந்து எங்க வீட் அட்ரஸ். வீட் அட்ரஸ்? வீடு எங்க இருக்கு? எங்க ஊர்ல இருக்கு. அதாவது சார், அதாவது நமக்கு புஷ்பவனம் சொல்ல ஒருத்தர் போன் பண்ணிருந்தாரு. சொல்லுங்க சொல்லுங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோய் ஒண்ணு இருக்கு சார். புஷ்பவனத்துக்கு நோய் இருந்தா அவரு கால் பண்ணி சொல்லி எனக்கு ஏன் சொல்ற? இல்ல சார், நம்ம வந்து நைட் டைம்ல ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு. நைட் டைம்ல பிசினஸ் பண்றீங்களா? அது சார் ஒண்ணு, அவருக்கு ஒரு சாரி சார், சாரி சார், நீங்க தாடி பாலாஜி கால் பண்றதுக்கு எனக்கு பண்டிகை போல இருக்கு. நான் கனெக்ட் பண்றேன் சார். என்ன சாரே, அவருக்கு ஒரு நோய் சொல்லுங்க சார். அதாவது நைட் டைம்ல ஆபீஸ் விட்டு வந்ததுக்கு அப்புறம் ஜீன்ஸ் பேண்ட் அவுத்துட்டு லுங்கிய வாயில கடிச்சிட்டு ஜீன்ஸ் பேண்ட் அவுக்கும் போது ஏப்பம் வருது. அக்க டைம்ல வேட்டி கீழே விழுந்து வாடம் போது. அரே சார், வாட்ஸ்அப் வீடியோ கால் ஆனாயிடுச்சு, மன்னிச்சுக்கோ. வாட்ஸ்அப் வீடியோ காலு. நீ ஆளு லுங்கி எப்படி கடிச்சுண்டோ பேண்ட் அவுக்கும் ஓ தட் சவுண்ட். லுங்கி கீழே விழுந்து வாடம் போது. பாலா சொல்றா பாலா,
எந்த சாரே யாருது? இப்ப வீடியோ கால் வந்து பாத்துட்டேன். அரே வீடியோ கால்ல வந்து ஃபுட்டேஜ் எல்லாம் போடக்கூடாது. நன்றி நன்றி. வேற யாராவது பக்கத்துல இருக்காங்களா? ஹலோ மேடமோ. ஹலோ சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க என்ன மாதிரியான மருந்தெல்லாம் குடுக்கறீங்க சார்? நம்ம வந்து புறா ரத்தமும் வெறிநாய் முத்தத்தையும் சேர்த்து ஒரு மருந்து குடுக்கறோம். அத வந்து வெறு வயிற்றுல சாப்பிட்டீங்கன்னா வெள்ள முடி போயிடும். கொசு கோமியத்தை எடுத்து மண்புழு இருக்குல்ல, மண்புழு 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 மண்டையில மசால் வடை போட்டு குடு. விரும்பி விரும்பி உன்னை திரும்பி திரும்பி வருவார். செம்மொழி பூங்காக்கு உங்க தலையில விட தாடியில அதிகமா முடி இருக்கு, என்ன சீக்ரெட்? பின்னாடி யாரோ வந்து வாத்து கூட வாட்ச்மேன் உட்கார்ந்து அரே உங்க ஊர்ல சென்றாயிரம் ஆந்திராவில் அன்றாயிரம் அவர் குல்தான் படத்துல ப்ரமோஷன் ஆயிட்டார். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஜூலி கூட ஆடியுமா நல்லா இருக்கீங்க? ஏதோ இருக்கேன் சார். இக்கட சார் உங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கா? நோய் ஒண்ணு இல்ல சார். இல்லையா, பார்த்தாலும் குடுத்துருங்க. பாலா வணக்கம் சார். ஒருத்தர் வந்து விஷம் வச்சு கொல்ல போறாங்க. ஓகே, அவரை சாகாம காப்பாத்துறதுக்கு மருந்து ஏதாவது சொல்லுங்க. வண்டலூர் ஜூ போயிடுங்க, அங்க ஒரு வயசான வரி குதிரை இருக்கும். குப்பை கொட்டு அது இருக்கட்டும். அரே ஒரு டங் ட்விஸ்டர் இருக்கும், பேசுறியா? சொல்லுங்க. இது யார் தச்ச சட்டை? தாத்தா தச்ச சட்டை. இது யார் தச்ச சட்டை? என் தாத்தா தச்ச சட்டை. இதை கரெக்டா சொல்லிடு, எனக்கு தெரியும். அடுத்து ஒண்ணு இருக்கு. அடுத்து தாத்தா சுருட்டு கருப்பு, அத சொல்லு. தாத்தா சுருட்டு கருப்பு சிறப்பா சொல்றேன். பக்கத்துல இருக்கும் ஹேட் ரிசெப்ட போன கொடு. அரே தம்பி போலோ, ஷூட்டிங்கு லேட்டா வரையே பேட்டரெல்லாம் கரெக்டா வருதா? எங்க தாத்தா தாங்க சொல்றாங்க பேட்டா குடுக்கவே மாட்டாங்க. அரே தம்பி பாத்து இருக்கணும், மேடமுக்கு அப்பப்ப வெட் கிளாத் எடுத்து கொடுக்கணும். மேடம் டாக்டர்னா அதே வெட் கிளாத்தை கீழே போடணும், காசு நாலு பேர் போடுவாங்க. இது போன்ற டிஃபரெண்டான சிச்சுவேஷன் எல்லாம் இருக்கணும். ஓகே, அப்பதான் விஜய் டிவில காலம் தள்ள முடியும். ஒரு பலத்த கை தடல் பாலா. பாலாவை பாராட்டுற அதே அளவுக்கு நம்ம பிபி ஜோடிகள் கண்டஸ்டன்சி கண்டிப்பா எல்லாரும் நீங்க எல்லாரும் அவ்வளவு சீனியரா இருந்தாலும் அவரை என்கரேஜ் பண்றீங்க. தேங்க்யூ சோ மச். ஹேட்ஸ் ஆஃப் எல்லாருக்கும்.